நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். புழலை அடுத்த விநாயகபுரம் மாதவன் நகர் மெயின் ரோட்டைச் சேர்ந்த ஆதிமுத்து, இவருடைய மனைவிதான் சௌரி, இவருடைய மகள் தான் பிரேமலதா, வயது 22. ஆதிமுத்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார். இதையடுத்து சௌரி தனது மகளுடன் தனியாக வசித்து வருகிறார். பிரேமலதா அம்பத்தூரில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்தவரும் செல்போன் கடை நடத்தி வருவருமான சுதாகர், வயது 26 என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் காதலாக மாறியது. கடந்த 4 ஆண்டுகளாகவே இவர்கள் காதலித்து வந்தனர். இந்த நிலையில்தான் செல்போன் ரீசார்ஜ் கடை நடத்தி வந்த சுதாகருக்கு தற்போது வேலை இல்லாததால் அவரை காதலிக்க பிரேமலதா மறுத்தும் உள்ளார். மேலும் சுதாகரின் நடவடிக்கை சரியில்லாததால் கடந்த சில மாதங்களாகவே அவரை சந்திப்பதையும் செல்போனில் பேசுவதையும் பிரேமலதா தவிர்த்தும் வந்துள்ளார். சுதாகர் பலமுறை முயன்றும் பிரேமலதா பேசவும் மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுதாகர் நேற்று அதிகாலை 6 மணிக்கு பிரேமலதா வீட்டுக்கு சென்றார். அங்கு வெளியில் நின்றிருந்த பிரேமலதாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மறைத்து வைத்திருந்த கத்தியால் வயிறு, தலை, கை ஆகிய இடங்களில் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பினார். படுகாயமடைந்த பிரேமலதா அலறி கூச்சலிட்டார். சத்தம் கேட்டு ஓடி வந்த தாயான சௌரி மற்றும் அக்கம் பக்கத்தினர் பிரேமலதாவை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புகாரின் பேரில் புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுதாகரை தேடியும் வருகிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.